வெல்கம் டு விஜயகீதம் ஃபவுண்டேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, புழல் ஜெயிலில் ஒரு வாரம். நான் என்னடா ஜெயில் பத்திலாம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? சரி, வீடியோக்குள்ள போய் பார்த்தாதான் என்ன கண்டென்ட் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலா சொல்ற விஷயம்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ போலாம். புழல் சிறையில் ஒரு வாரம் நான் புழல் சிறையில ஒரு வாரம் இருந்தேன், அதுதான் இன்னைக்கு கண்டென்ட். இந்த விஜயகீதம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, எம்பவரிங் உமன், உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, இந்த சிறையில இருக்கிற பெண் கைதிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை நம்ம உருவாக்கணும். சிறையில இருந்து வெளியில வரும்போது, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு கைத்தொழில கத்து கொடுத்துட்டோம்னா, வேற இடத்துக்கு போய் அவங்க வேலைக்கு தேடணும், நான் வந்து ஜெயில இருந்து வந்தேன் அப்படின்னு யாரும் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த விஜயகீதம் ஃபவுண்டேஷன். சரி, அதோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து புழல் ஜெயிலில் பர்மிஷன் கிடைச்சிது. ஒரு வாரம் கேம்ப், எம்ப்ராய்டரி சொல்லி கொடுக்குற கேம்ப்பு. சரி, இவங்க ஒன்ஸ் வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு சொந்தமாக மாதம் 10-15,000 வருமானத்தை அவங்களே சம்பாதிச்சுக்க முடியும், மற்றவங்க உதவி இல்லாமல். இப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் அப்ளை பண்ணி பர்மிஷனும் கிடைச்சது. ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ஒரு பதட்டமாக தான் போகணும். ஸோ என்னதான் நம்ம ஜெயிலுக்கு போகும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண் கைதிகள் ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்மளோட பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகவே தான் உள்ளே போனேன் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. பட் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளுடைய பாதுகாப்பு அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு கிரியேட் ஆகிடுச்சு அவங்க கிட்டே போகும்போது. ஸோ அப்படி ஒரு மக்கள் வந்து நான் மீட் பண்ணேன் புழல் சிறையில் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியாக எங்களோட பழகி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஒரு ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு ஃப்ரெண்டா, இப்படி தான் பழகுனாங்க. அந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு பிளேஸ் இல்லையா, புழல் ஜெயிலுக்குள்ளே போய் நம்ம அங்கே உள்ள கைதிகளோட பழகிறோம் அப்படிங்கிறது ஒரு புதுசான ஒரு அனுபவமாக இருந்தது. அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி, டெய்லரிங் அப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பட்டு நான் உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் டே அவங்கக்கிட்ட டீச் பண்ணி முடித்த பிறகு ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. சரி, ரொம்ப அதாவது நம்மளுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அந்த ஒரு வாரமும் அவங்க எங்களோட வந்து ட்ராவல் பண்ணி கற்றுக்கிட்டாங்க. சரி, ஃபைனல் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஃபீட்பேக் வந்து நிஜமாலே கண் கலங்க வச்ச ஒரு ஃபீட்பேக்காக தான் இருந்தது. சரி, அவங்க வந்து நாங்கள் கைதிகள் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்து நாங்கள் ஒரு வாரம் ட்ராவல் பண்ணோம், பேக் டு ஸ்கூல் போன மாதிரி இருந்தது, எங்கள் ஸ்கூலில் படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, வீட்டு பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து ஒரு வாரம் நாங்கள் ரொம்ப நிம்மதியாக எங்கள் இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கணும், அவங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, திருப்பி ஈவினிங் வந்து அவங்க போயிடணும். இப்படி தான் அவங்களுடைய டே டு டே லைஃப் போயிட்டுருக்கு. மற்ற வெளி உலகத்தை அவங்க பார்க்கறதே முடியாது, வெளி உலகம் கிடையாது, வெளி மனிதர்களே அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு சுத்தமே கிடையாது, ஃபோன் கிடையாது, எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் ரொம்ப பல ஆண்டுகளாக உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவோம், ரொம்ப லேட்டாக தூங்குவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்கிடுவோம், வேலை எதுவும் கிடையாது, ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்போம். பட் இந்த ஒரு வாரம் ஹோம் ஒர்க் நிறைய பண்ணணும், நீங்கள் கொடுத்த ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவோம், லஞ்ச் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ணோம், இப்படிலாம் அவங்க சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக் கொடுத்தா அவங்க வெளியில் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் நான் உள்ளே போனேன். பட் போயிட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கறது முக்கியம் கிடையாது, அவங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரணும், அவங்களுக்கு ஒரு டீவியேஷன் வேணும். டெய்லியும் ஒரே கம்பி, ஒரே ரூமு, ஒரே சாப்பாடு, ஒரே மனுஷங்களை எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறது, புதுசாக ஒருத்தர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக பழகும் போது அவங்களோட கஷ்டங்கள்லாம் மறந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்க.
ஸோ அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியமாக தோணுச்சு எனக்கு. சரி, இதில் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் டே அன்னைக்கு அந்த 50 to 50 இயர்ஸ் உள்ள ஏஜ் உள்ள ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் பூத்த பூ இதாங்க வச்சுக்கோங்க தலையில் அப்படின்னு. நான் வச்சிட்ட பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து சொன்னாங்க, இந்த பூ விழப்போகுது சரியா வேமா அப்படின்னு. அவங்க அதை நான் வச்சதை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு அன்பா பாசமா அவங்க அதை கொடுத்தாங்க. இப்படி ஒரு கிஃப்ட் வந்து லைஃப்ல யாருமே கொடுத்தது கிடையாது. அந்த பூ வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். இந்த சிறையில பாத்தீங்கன்னா, இருக்கு ஆணோ பெண்ணோ, குழல் சிறைன்னு கிடையாது. எந்த சிறையில எடுத்தாலும் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். சரி, நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் எல்லாருமே வந்து நம்மளே அறியாம நம்ம பண்ற தவறுகள் தான் தண்டிக்கப்படுறதா இருக்கு. சரி, அவங்கள வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அம்மா அப்பா குழந்தைங்க இப்படி எல்லா ஃபேமிலியும் விட்டுட்டு அவங்க தனியாக வந்து உலகத்தை பார்க்காம உள்ள இருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு. சரி, நம்மளால ஒரு 1 day 2 days வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுல்ல, பட் அவங்க வருஷ கணக்கில் அங்கே உள்ள இருக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஒரு டீவியேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிறத நான் உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அந்த மாதிரி டீவியேஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்மளால முடிஞ்சது பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வந்து பர்த்டேனா ஒரு அனாதை இல்லத்துக்கு போகலாம், வெட்டிக்கிட்டேனா அனாதை இல்லத்துக்கு போய் நம்ம வந்து சாப்பாடு போடலாம். பட் இந்த மாதிரி அனாதை இல்லங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களால வெளி உலகத்தை பார்க்க முடியும், என்ஜாய் பண்ணுறாங்க, நினச்சதை பார்க்குறாங்க, நினச்சதை சாப்பிட்றாங்க, நினச்சதை யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ஜெயிலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நினச்ச எதுவுமே செய்ய முடியாது. கரெக்டா, அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன போடுறாங்க, எல்லாமே டெய்லியும் பண்ணுற விஷயங்கள் தான். அவங்களுக்கு எந்த வித மாற்றங்களும் கிடையாது. மாற்றம் அப்படின்னா நம்ம உள்ளே போய் கொடுக்குற இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டீவியேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் நிஜமாலே உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்படுறேன் விஜயகீதம் ஃபவுண்டேஷன் மூலமாக. நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விஜயகீதம் ஃபவுண்டேஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள். நாங்கள் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுருக்குறோம். சரி, நம்ம அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது மூலமாக நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக வரும் இல்லையா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லோரும் இப்போ ஹெல்ப் பண்ண ரெடியாகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹெல்ப் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.